ஜோதிடம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதம் மாதிரி தான். ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது அதற்குள் இன்னொரு கிளைக்கதை ஆரம்பித்து அந்த கிளைக்கதைக்குள் இன்னொரு கிளைக்கதை போய் கடைசியாக எங்கேயோ சுற்றி மறுபடியும் மூலத்தில் வந்து முடிகின்றது தான் ஜோதிடம். ஒரு நேரடியான ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கவே முடியாது. அதனுள் இன்னொன்று வரும், அதனுள்ள இன்னொன்று வரும்போது எனக்கு டக்குன்னு இந்த விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு தோணும், ஏன்னா அது தேவையாக இருக்கும். ஆக இப்படித்தான் போய்கிட்டே இருக்கும். அதனால் 6, 8, 12 வரும்போது டக்குன்னு வேறு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரும், இப்படியே தான் போகும். எந்த இடத்துல புரியலையோ உடனே அந்த இடத்துல எழுந்திரிச்சு கேட்டுருங்க, இந்த இடம் புரியலை எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 6, 8, 12 அப்படின்றதுல ஆரம்பிப்போம். மெதுவாக நிதானமாகவே சொல்கிறேன், தேவையானதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த ஜோதிடமே தெரியாதவர்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறீங்க, அவங்கள வந்து அடுத்த நாள் மத்தியானம் சில விஷயங்கள், நாளைக்கு மத்தியானம் இந்த ஜோதிடமே தெரியாத வந்தவங்க சில கேள்விகளை ரெடி பண்ணிக்கோங்க, நாளைக்கு லஞ்சுக்கு பிறகு அதை சொல்கிறேன். இப்போ இந்த 6, 8, 12 அப்படின்ன உடனே நமக்கு உடனே தோன்ற விஷயம் என்ன சொல்லுங்கள் யாராவது? 6, 8, 12 அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நம் மனதில் தோணுகின்ற எண்ணம் என்ன? அதை எப்படி சொல்லலாமா? கெடுதல். அதுதான் ஹா நேரடியான வார்த்தை. மறைவு ஸ்தானம்னு ஏன் எழுப்பானே? 8 பயம் வந்துடுதா? அஷ்டம சனி சந்திராஷ்டமம். 6, 8, 12 முதலில் நம்மை அறியாமல் நம்முடைய மனதில் தோன்றுவது பய உணர்வு, அதாவது அந்த பாவகங்கள் கெடுதலை செய்யும் அப்படின்னு நமக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ போதிக்கப்பட்டிருக்கு. வேறு சில இதாக சொல்லப்போனால், ஜோதிடம் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மறைபொருள் சாஸ்திரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒன்றுன்னா, மனிதனுடைய சுயநலம் காரணமாக சில உன்னத விஷயங்கள் என்றென்றைக்கும் ஒரு குழுவிற்கோ சந்ததிக்கோ வாரிசுக்கோ மட்டும் மறைத்தே சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய 100-ஆண்டு கால சமூக பழக்கங்களின் காரணமாக கல்வியே ஒரு சிலருக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அப்போ கல்வியே மறுக்கப்பட்டிருக்கும் போது ஞானம் வந்து கனவிலும் நினைக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். கல்வியே ஆனாவனாவே தெரியாதுன்ற போது அதையும் தாண்டிய சில சூட்சும விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ படிக்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் தெரியுது. நான் எந்த ஒரு விதியையும் விளக்கி எழுதுகிறேன். நல்லா என்னை படிச்சிருப்பீங்க, என்னுடைய புத்தகங்கள் படிக்காமல் இங்கே வந்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லையா? என்னுடைய புத்தகங்களை படிக்காதவங்க யாருனா கை தூக்குங்க. ஓ, ஏன் ஒரு 10 பேர் இருக்கீங்க? சரி, என்னுடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு விதியை சொல்லி மொட்டையாக எதையுமே சொல்கிறது, என்னுடைய செல்ஃபோன் தயவுசெய்து ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு மொட்டையாக எந்த விஷயத்தையும் நான் ஜோதிடத்தில் விளக்குனதே இல்லை. ஒரு பலன் சொல்வதாக இருக்கட்டும், ஒரு விதியை சொல்வதாக இருக்கட்டும், அதற்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே நேரங்களில் மூல நூல்களில், ரிஷிகள் அருளிய மூல நூல்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. அதாவது நான் சொல்லுகிறேன், நீ அதை கேட்டுக்கோ, அவ்வளோதான், ஏன்லாம் நீ என்னை கேட்கக்கூடாது, நீயா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் கொஞ்சம் டெப்த்தாக போகிறேன், புரியலன்னா கேளுங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கும், 6, 8, 12 மறைவு பாவகங்கள். ஏன் சரி, இப்போ இப்படி வருவோம், 6, 8, 12 ஏன் மறைவு ஸ்தானம்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லுங்க. இப்போ நான் மூல நூல்களுக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மகாபாரதம், ஜோதிடம் என்பது ஒரு மகாபாரதம், இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னம்னு முதல்ல ஒருத்தர் சொல்லிட்டார். சரி, இப்போ 6, 8, 12 நான் குறியீடு போட்டிருக்கேன். மிதுன லக்னம், நீங்கள் முதல்ல சொன்ன லக்னம். 6, 8, 6, 8, 12 மறைவிடங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எதையுமே விளக்கி சொல்லும் வழக்கம் உள்ள நான் இதையும் இப்படியே ஆரம்பிக்கிறேன். அந்த 6, 8, 12 ஏன் மறைவு ஸ்தானம் யாருக்காக தெரியுமா? சொல்லு, ட்ரை பண்ணுங்க, தப்பே இல்லை.
கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, முழுக்க சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, சரியாக சொல்ல தெரியல உங்களுக்கு. லக்னமே ஒரு மனிதனின் உயிர், லக்ன ஒளியே ஒரு மனிதனுக்கு உயிரான எல்லா விஷயம். இந்த லக்ன ஒளி விழாத இடங்கள் 6-12. லக்னத்தின் ஒளி, இந்த லக்னத்தில் தான் பிறக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 6-12 மறைவு பாவகங்கள் என்பது அவனுடைய லக்னத்தை சார்ந்தது. அவனுடைய லக்னத்திற்கு 6-8-12 எல்லாருக்கும் அவங்கவுங்க லக்னம் தான். இந்த இடம் எல்லாருக்கும் மறைவு ஸ்தானம் இல்லை. மிதுன லக்னக்காரருக்கு விருச்சிகமும் மகரமும் ரிஷபமும் மறைவு லக்னம். அப்போ இந்த மறைவு லக்னங்கள் அப்படின்னு நீங்கள் வரும்போது, லக்ன ஒளி நேருக்கு நேராக 7-ம் இடத்தில் விழுகிறது. லக்ன ஒளி நேராக 7-க்கு 7 விழும்போது அந்த 7-ம் பாவகத்திற்கு முன்பின் இடங்களான லக்ன ஒளி விழாத பாவகங்கள், இந்த 12 பின்னால் இருக்கின்ற இடம், இதற்கு அருகில் இருக்கின்ற 2-ம் பாவகத்தில் லக்ன ஒளி விழும், அதனால் இது மறைவிடம் அல்ல. இங்கே நேரெதிரே 7-ம் பாவகத்தில் விழுகின்ற ஒளி 6-ம் பாவகத்திலும் 8-ம் பாவகத்திலும் லக்ன ஒளி விழாது என்பதால் அது மறைவு ஸ்தானம். இதுதான், இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. இதை ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், மூல நூல்கள்லேயே எந்த ஒரு விஷயமும் விதியாக சொல்லப்பட்டிருக்குமே தவிர அந்த விதி ஏன்றத சொல்லப்பட்டிருக்காது. மூல நூல்கள்லாம் ஞானிகள் நினைச்சிருந்தா கூட, இல்லை ஆதிகர்த்த ஜோதிடர்கள் நினைத்திருந்தால் கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்போ கூட சொல்லலை. நீயா தெரிஞ்சுக்கோ, நீயா யோசிச்சுக்கோ அப்படின்னு தான் விட்டுருக்காங்க. இப்போ இந்த இப்போ கூட நான் வந்து இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுனால தான். இப்போ இதை இப்போ நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன், இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. என்றைக்காவது மறக்குமா? கற்றலில் கேட்டல் நன்று. இதை கேட்டுட்டீங்க, அப்போ எந்த இடத்துலையும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட 6-8 பாவகம் 12 பாவகம் மறைவு ஸ்தானங்கள் ஏன் அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியும். ஆக ஜோதிடம் என்றென்றைக்குமே மறைவாகவே வச்சிருக்கப்பட்டிருக்கு. அது அந்த கால சூழலுக்கு ஏற்ப. இப்போ அந்த மறைவை வந்து வெளிப்படையாக ஏன்னு இப்போ எல்லாருமே ஜோதிடர்களாகி எல்லாருமே எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிடுறீங்கன்னா, விதியை மட்டும் கற்றுக்கிறீங்க. அந்த விதி ஏன்றதை நீங்கள் விளங்கிக்கிறதே இல்லை. அந்த விதி ஏன் சொல்லப்பட்டது? என்றைக்கு ஒரு விதி அல்லது ஒரு பலன் இந்த அமைப்பால் தான் வருகிறது என்று மூலத்தை தெரிந்து கொள்ள மூலத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதோ, அல்லது மூலம் கன்சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு என்றைக்கு தெரிஞ்சுக்குதோ அன்றைக்கி தான் நீங்கள் முழுமையான ஜோதிடத்தை அறிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி 6-8-12 6-12 பாவகம் மறைவு ஸ்தானங்கள்னா, உடனே இந்த சந்தேக புத்தி ஏன் மறைவு ஸ்தானம்னு வந்துட்டா நீங்க உண்மையான ஜோசியர் ஆயிடுறீங்க. எனக்கு வந்தது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்தால் நீங்களும் ஒரு நாள் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆக சரி, இந்த 6-8-12க்கு அப்புறம் அடிப்படை நிலையிலிருந்து மேல் நிலைக்கே போயிடுறேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், 6-8-12 பயம் வந்துடுது நிச்சயமா இல்லையா? அதில் யாருக்கா தயக்கம் இருக்கா? நீங்கள் மறைவு ஸ்தானம்னு சொன்னீங்க, நான் அதை உள்ளுக்குள்ள டெப்த்தாக போய் பயம்னு சொல்லிட்டேன். 6-8-12னாலே மறைவு தானே, அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 6-ம் அதிபதி புக்தியும் 8-ம் அதிபதி புக்தியும் 6-ம் அதிபதி 8-ம் அதிபதியோட தசாபக்திகள் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு கெடுதல்கள் நடக்கும். இது விதி. அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், விதிகளை விட எப்போது விதி விளக்குகளை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய ஜோதிட ஞானம் இன்னும் முழுமையடையும்னு சொல்கிறேன். சரி, 6-8-12 6-8-ம் அதிபதிகளுடைய தசாபக்திகள் நடக்கும்போது கெடுதல், அல்லது 6-8 இருக்கின்ற கிரகங்களின் தசாபக்திகள் நடக்கும்போது கெடுதல்கள் மட்டும்தான் நடக்குமா? நல்லவைகள் நடக்காதா? நடக்குமா? எப்படிப்பட்ட சூழலில் நடக்கும்? ஆ சரி, அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வர்றோம். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு அடுக்குன்னு சொல்லிட்டேன். கேந்திரங்கள், கோணங்கள், பாவகங்கள் 1, 4, 7, 10
இப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும். இப்போ பெரும்பாலும் என்னோடய கிளாஸில் வந்து கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் விளக்கிறது கொஞ்சம் ஈஸி. அப்போ ஜோதிடத்தில் ஒரு சில ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறுறோம், ஒவ்வொரு படியாக தான் ஏறுறோம். எடுத்தடுப்பில் 10வது படியில் ஏறி 11வது படியில் தாவி யாரும் போகிறதில்லை, போகவும் முடியாது. அப்போ கீழே இருந்தே ஜோதிடம்னா என்ன, இந்த ராசி கட்டம் என்பது என்ன, எவர் ஒருவர் என்ன என்ன ஏன் எதற்கு எப்படின்னு ஜோதிடத்தை சந்தேகத்தோடையே கேட்டுக்கிட்டே மேலே வந்தீங்கன்னா நீங்கள் சரியான விதத்தில் மேலே வந்துடுவீங்க. சார், இந்த போன ஒரு கிளாஸில் கூட சொன்னேன், இந்த ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதத்தை சொன்னேன் போன கிளாஸில், அஸ்ட்ரோவிஷன் கிளாஸ் கிடையாது, இன்னும் ஒரு சபையோட உலகத்தமிழ் ஜோதிட மகாஜன சபையில் இந்த ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம். எப்போது கீழிருந்து மேலே வரீங்களோ, பிளைண்டாக மேலே வந்து, ஆனால் நம்ம ஒரு நெருக்கடியால் என்ன பண்ணுறோம், எல்லா சொல்லிக் கொடுக்கும் பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், என்ன என்ன சொல்லுது, விதிகளை மட்டும் சொல்லி கொடுத்துருது. அந்த விதிகள் ஏன்றதை இங்கே நிறைய பேர் சொல்கிறதே இல்லை, அல்லது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சரி, இந்த ராசி கட்டத்திலேயே நான் ஒரு முறை எழுதியிருந்தேன், இது இந்த ராசி கட்டம் இந்த ஜாதகம் என்பது என்ன, யாராவது சொல்ல முடியுமா? வானவெளி அப்படி வேணால் சொல்லலாம். அதாவது இந்த ராசி கட்டம் என்ன, பிறந்த கோட்சாரம், பிறந்த ஜாதகம் அப்படின்றது என்ன, பிறந்த கோட்சாரம்ன்றது இன்றைய இப்போதைய வானத்தில் கிரகங்கள் இருக்கின்ற நிலைமை, பிறந்த ஜாதகம்ன்றது நீங்கள் பிறந்தபோது. இதை நீங்கள் சென்டராக வச்சுக்க வேண்டியது, அவங்க வீடுன்னு வச்சுக்க வேண்டியதான். இந்த வீட்டிலிருந்து நீங்கள் பிறக்கும்போது ஒரு மைதானம் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல படுத்து கிடக்குறீங்க, உங்களை சுற்றி பறந்து வியாபித்திருக்கின்ற ஒரு வான்வெளி, இது 360 டிகிரி. இது இந்த வட்டமான வான்வெளியை பார்வைக்கு வசதியாக நாம் சதுரம் ஆயிக்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு பாலைவனத்தில் படுத்து கிடக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலைவனத்தில் படுத்து கிடக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கும் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தொடுவானமாக இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் தொடுவானம் வரும். இந்த தொடுவானம் எத்தனை ராசிகளை குறிக்கிறது, உங்களுடைய பார்வைகளில் தெரிகிற தொடுவானம் எத்தனை ராசிகளை குறிக்கிறது, யாருக்கா தெரியுமா? 6 ராசி. கீழே கீழ்பரப்பில் உலகின் மறுபகுதியில் இன்னொரு இது தெரியும். அதே நம்ம பூமிக்கு வெளியில் வந்து நின்று பார்த்தோம்னா நமக்கு வந்து 12 ராசிகளும் நமக்கு தெரிய வரும். அப்போ இங்கே படுத்து கிடக்கின்ற ஒரு மனிதனுக்கு இங்கே சென்டராக வச்சுக்கிட்டோம்னா அது 6 ராசியாகவும் இந்த முழு பரப்பு, இந்த முழு பரப்பு அவனுக்கும் பின்னால் அவனுக்கும் இருக்கும். அப்போ ஜாதகம் என்பது என்ன, முழுமையான 360 டிகிரி வான்வெளியை பார்வை கோணத்திற்காக நம்ம சதுரமாக்கியிருக்கிறோம், அவ்வளோதான். நம்ம பார்க்குற வசதியாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வட்டமாக போடுறதை பிற தென்னிந்திய குண்டலின்னு சொல்லப்படுகின்ற சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப குழப்பமில்லாத ஸ்டைல். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி 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 இப்படிலாம் போட்டுக்கிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். இது வந்து ரொம்ப வசதியாக எளிமையானது, ஒரு வட்டத்தை அப்படியே சுருக்கிட்டு இதாகிக்கிறோம். அப்போ சென்ற கிளாஸில் சொல்லிக் கொடுத்தேன், இந்த ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் எப்படி, சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்துமே நம்முடைய வானவியல் தத்துவம் ஜோதிடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கல்யாண வீடுகளில் மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வைக்கிறது கூட மாப்பிள்ளை இந்த இடத்துல தான் உட்காரணும், பொண்ணு இந்த இடத்துல தான் உட்காரணுன்ற சம்பிரதாயங்கள் இருக்குது இல்லையா, தெரியும் இல்லையா உங்களுக்கு. தலைகளெல்லாம் மாற்றிலாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே சூரியன், மாப்பிள்ளை, தந்தை, ஆண், இங்கே சந்திரன். ஒரு ராஜ தர்பாராக நீங்கள் இதை நினச்சிக்கலாம், ஒரு ராஜ தர்பார், அரசனும் அரசியும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு தர்பாரில். அரசன் இங்கே அமர்ந்திருக்கிறான், அரசனாகிய சூரியன், தந்தையாகிய சூரியன், ஆத்மா காரகன், பிதா காரகன், பிதுர்காரகன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். தந்தைக்கு பக்கத்தில் தாய் அமர்ந்திருக்கிறாள், சந்திரன். ஒரு ஆண் ஒரு பெண், இதை ஒரு தர்பாராக நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும், இங்கே சந்திரன் நமக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிரகம், சூரியன் நம்முடைய நடுநாயகமான ஒரு கிரகம். சரி, இங்கே வந்து இதை முழுக்க சூரியனாக கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் அது புதன். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தை தாய், ஆண் பெண், தலைவன் தலைவிக்கு பக்கத்தில் வர்றது இந்த புதன். அதனை அடுத்து அருகில் இருக்கின்ற சுக்கிரன், பூமி வந்து நடுநாயகம்ன்றதுனால அதை உற்றணும். அதனை அடுத்து வெளிவட்ட கிரகங்கள், வெளிச்சுற்று கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரனுக்கு அடுத்து நம்முடைய பூமியை தாண்டி இருக்கின்ற
செவ்வாய், அதனை அடுத்து செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கின்ற குரு, இறுதியாக சனி. இதென்ன கொஞ்சம் டெப்த்தாக போனீங்கன்னா, இதை வளையமாக்கிட்டீங்கன்னா நல்லா தெரியும். ஆக எந்த ஒரு விஷயமுமே மேம்போக்காக ஜோதிடத்தில் அமைக்கப்படலை. ஜோதிடத்தில் எல்லாமே வானவியல் தத்துவத்தின்படி. இப்போ இதில் தான் அந்த ஈர்ப்பு விசை சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்த ஈர்ப்பு விசை, அதாவது சொல்லி கொடுத்தவங்க அன்னைக்கே இப்படி தாண்டாமல் உடச்சி விட்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அது என்னமோ அந்த கண்ணாமூச்சி காட்டுற மாதிரி, புரிஞ்சால் புரிஞ்சுக்கோ, புரியலன்னா போய்க்கோ. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாபக்தி வருடங்களில் வந்து பராசர எப்படி அமைச்சார்ன்றது உலகின் மிகப்பெரிய மேலாண்மை கணக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஞானிகள் வந்து பெரும்பாலும் சொல்லலை. அதனை அடுத்து வந்த ஜோதிடர்கள் அப்படி இப்படி 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 ஏன் இப்படி வந்திருக்கணும் எப்படி வந்திருக்கணும் கண்டுபிடிச்சது தான். இப்போ இதுலேயே நான் ஈர்ப்பு விசையை இது பண்ணுறதுக்கு காரணம், நம்ம அந்த உச்சம் நீச்சம், உச்சம் நீச்சம் தத்துவத்தை கூட ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன். பூமிக்கு அருகில் இருக்கும்போது உச்சம், தூரத்தில் இருக்கும்போது நீச்சம். ஏன்னா பூமிக்கு அருகில் இருக்கும்போது பிரகாசமாக தெரியும். இப்போ அந்த தத்துவத்தோடு இந்த ஆட்சி வீடுகள் அமைக்கப்பட்டது வந்து ஈர்ப்பு விசையினால. ஆக இந்த அமைப்புகளுக்குள்ளே வரும்போது எப்போது லக்னம் ஒரு மனிதனுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. லக்னம்ன்றது என்ன? ஒரு மனிதன் பிறக்கும்போது கிழக்கு வானத்தில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ அது அவனுடைய லக்னம். தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியுமா இந்த லக்னம் அப்படின்றது? தெரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. ஒரு லக்னம் என்பது ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு நாளை 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை 12 ராசிகளை கடப்பதாக, அதாவது ராசிகள் நிலையாக இருக்கின்றன, பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு இடத்தில் இருக்கும் நமக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது பூமி சுற்றுறதுனால. அதைத்தான் நம்ம 12 ராசிகள்னு பிரித்து வச்சுருக்கிறோம். அந்த 12 ராசிகள் இது வந்து தோராயமாக 1:56 2:10 வரைக்கும், ஒரு 1:30 முன்ன பின்ன வரும். இந்த லக்னம் என்பது ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த பிறந்த நேரத்திற்கு நேரெதிரே கிழக்கு வானில் எந்த ராசி இருந்ததோ அந்த கிழக்குக்கு அதிபதி சூரியன் என்பதால் சூரியனை வைத்து அந்த லக்னம் நம்மளால் கண்டுபிடிக்கப்படுது. ஆக ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த இடத்துல அந்த கிழக்கு வானில் என்ன ராசி வந்து கொண்டிருக்கிறது அல்லது அப்போது இருக்கிறதோ அதுதான் லக்னம். தானே இருக்கு. அப்போ ரெண்டை ஏன் மறைவு ஸ்தானமாக சொல்லலை? நியாயமான கேள்வி தானே, யாருமே கேட்கலையே. ஆ சொல்லுங்க. அதுதான், அவ்வளோதான். பார்க்குறோம், பின்னாடி தானே பார்க்கறது இல்லை, அதே தான். முன்னாடி இருக்கிறவரை பார்க்குறோம். லக்னம் இப்படித்தானே நகருகிறது. அப்போ முன்னால் இருக்கும்போது பார்வை உண்டு இல்லை, பின்னால் இருக்கும்போது பார்வை இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். யாரும் சொல்ல முடியும் தான், எளிமையான சூத்திர விதிகள் தான் ஜோதிடத்தில். ஆக இந்த மறைவு ஸ்தானம் சரி, எப்போது மறைவு ஸ்தானம்? இன்னொன்று, ஜோதிடத்தில் சுபக்கிரகங்கள். இப்போ நான் கேள்வி கேட்காம கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன். புரியலைன்னா அந்த இடத்துல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை, மறுபடியும் சொல்லுங்கள், அல்லது வேறு விதமாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டுருங்க. சரி, இப்போ அந்த இடத்துல சுபத்துவம்னு நீங்களே ஒரு வகைக்கு வந்துட்டீங்க. 6, 8, 12 ஜோதிடமே 2 வகையிலானது. வாழ்க்கையே 2 வகையிலானது. ஆண் பெண், இன்பம் துன்பம், ஒளி இருட்டு, நேர் எதிரான விஷயங்கள் தான். ஒருத்தர் நல்லா இருக்கிறார், ஒருத்தர் நல்லா இல்லை. நல்லாவும் நல்லா இல்லாதுமான இன்னும் சிலர் நடுவில் இருக்கிறார்கள். அதாவது பாதி கெட்டு பாதி நல்லா இருக்கிற அமைப்புகளில். அப்போ ஜோதிடத்துலேயும் எல்லா வாழ்க்கையும் போல் ஜோதிடம் வந்து வாழ்வியல் முறை தானே. அப்போ ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 கிரகங்களை நம்ம 4, 5 பிரித்து வச்சுருக்கிறோம். எப்படி பிரித்து வச்சுருக்கிறோம்? சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள். அப்போ அந்த சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் சுப கிரகங்கள்னு வரும்போது அதில் முதன்மையாக வரக்கூடிய கிரகம் என்ன? சரி, இப்ப நான் வித்தியாசமா சொல்லி தரப்போறேன். குரு இல்லை, வேற என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட். பூரணச்சந்திரன். அதுக்காக குரு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்ட்டு அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது.
எங்கே பூரணச்சந்திரனை கொண்டு வர வேண்டுமோ அங்கே கொண்டு வர வேண்டும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? அப்ப அசுப கிரகங்கள், அதுல முதல் நிலை கிரகம் எது தெரியல, போர்டு தெரியல, ப்ளூ கலர்ல எழுதி தரேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அசுப கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் என்ன? இல்ல தப்பு, இல்ல சந்திரன் சொன்னது லாட்டரல் திங்கிங். சுபகிரகங்கள்ல மட்டும் பூரண சந்திரன் சொன்னீங்கல்ல, இதுதான் கிளாஸ். கிளாஸோட ஆரம்பம் இனிமே இப்படிதான் போகும். உண்மையான ஜோதிடத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லுகின்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அசுப கிரகங்களில் முதன்மையானவர் அமாச சந்திரன், அதுதான். டக்குன்னு வந்து ஏன் ஏன் அதை பொருந்த முடியல உங்களால? ஓரளவுக்கு வந்தீங்க, குரு இல்லைன்னு உடனே வளர் பிரிய சந்திரன் கிட்டத்தட்ட பூர்ண சந்திரன் வந்துட்டீங்க. அப்ப அசுப கிரகம் என்ன வந்திருக்கணும்? அவ்வளவுதான். சுபர்ல முதன்மையானவர் பூரண சந்திரன். அசுபர்ல முதன்மையானவர் அமாவாசை சந்திரன். இது என்னுடைய சுபத்துவ கிளாஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சுபத்துவம் சூட்சுமவழு, நான் அதை அப்படியே பின்னாடி தான் நான் உங்களுக்கு பின்னாடி தான் நான் அப்படியே வந்து உங்களுக்கு கொண்டு வருவேன். அந்த 6, 8, 12 எப்படி அப்படின்றத. அப்போ சுபரில் பூரண சந்திரன், இதை நான் அடிக்கடி சொல்கிறனே, பௌர்ணமி நிலையில் பிறக்கிறவர் ஒரு சரியவே மாட்டார். எதையாவது ஒரு ஜாதகத்தை கொண்டு வாங்க, ஒரு தெருவில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்ற பௌர்ணமி என்று பிறந்தவருடைய ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, நிச்சயமாக நீங்கள் காட்ட முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ அன்னைக்கு என்ன இருக்குது அதை அப்படி காட்டினா அன்றைக்கு அது பூர்ண சந்திரனாக இருக்காது, ஒரு கிரகணமாக இருக்கும், அதாக இருக்கும், அதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சுபத்துவத்தை நீங்கள் என்றைக்கு புரிந்து கொள்ளணும்னு வந்துட்டிங்கனாலே இந்த சுபர் அசுபரில் முதன்மையான அமைப்பில் பூரண சந்திரனும் பாபர் அமாவாசை சந்திரனும். அமாவாசை அன்றைக்கு உலகமே இருண்டு போகுது, நம்முடைய மனமும் இருண்டு போகுது. ஏன்னா ஏன் இதை நான் சுபத்துவத்தில் முதன்மையாக கொண்டு வரேன்னா, ஒரு முறை நான் வந்து எழுதும்போது எழுதியிருந்தேன், சனியை குரு அதிகமாக சுபத்துவப்படுத்துவார், செவ்வாயை சந்திரன் அதிகமாக சுபத்துவப்படுத்துவார். ஏன் அப்படின்னா சனிக்கு பக்கத்தில் இருப்பவர் குரு, செவ்வாய்க்கு பக்கத்தில் இருப்பவர் சந்திரன். சரி, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பூரண சந்திரன், சந்திரன். சந்திரன் தான் ஆதாரமான விஷயம். சூரியன் ஆதாரம் அப்படின்னாலும் சூரிய மண்டலத்திற்கு ஆதாரம். நான் சொல்றது புரியுதா? சூரிய மண்டலத்திற்கு ஆதாரம். சந்திரன் நமக்கு மட்டும் மூலமான ஆதாரம். ராசி ஏன் வந்து இப்ப ஒன்னும் இல்லை, ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஏதோ அவனை திருப்திப்படுத்துற ரெண்டு வார்த்தையாவது நீங்க சொல்லுவீங்க, அந்த ரெண்டு வார்த்தை கரெக்டாகவே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, ஒண்ணுமே இல்லை எனக்கு, எனக்கு எதா பலன் சொல்ல முடியுமா? என்னையா ராசி நீ? தனுசு ராசி. என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ரெண்டு வருஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, ஜாலியா இருக்கிற, நல்ல சிரிப்பு வந்துருது இல்லையா? இல்லையா? சரி, ரிஷப ராசி அஷ்டமஜனியா? சரி, விருச்சிக ராசி போன வருஷம் இருக்கு. அந்த அந்த ராசி வந்து என்னதான் பொது பலன் வந்தாலும், என்னதான் வந்து அது துல்லியமாக சொல்ல முடியாதுன்னாலும், எல்லா தனுசு ராசிக்காரரையும் கடந்த 2-3 வருடங்களாக உங்களுடைய வயதிற்கேற்றார் போல நீங்க நல்லா இல்லை சொல்ல முடியும் இல்லையா? சாப்பாடு துணி மணிக்கு கஷ்டம் இல்லைன்னா கூட மனதளவில் நீ நல்லா இல்லை, ஒரு பொருளாதாரத்தில் நல்லா இல்லை, பிரச்சனையில் இருக்கிற அப்படின்றத சொல்ல முடியறதுக்கு காரணம், எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு நிலையாக சந்திரன் நமக்கு அருகில் இருக்கிறதுனால தான். சந்திரன் ஒரு வடிகட்டியை போல செயல்படுகிறார்னு ஒரு தடவை எழுதியிருந்தேன் ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில். சந்திரனை வச்சுத்தான், சந்திரன் வழியாகத்தான், சந்திரனை ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணி தான் எல்லா கிரகங்களும் அதனுடைய கதிர்களை அதனுடைய செயல்களை நமக்கு உள்ளே நடத்துது. ரெண்டாவது, அந்த சந்திரன் ஒளி நிலையில் இருக்கும்போது நாம் நன்றாக இருப்போம். அந்த சந்திரன் நம்ம பிறக்கும்போது
நம்முடைய ஜாதக அமைப்புப்படி யூடியூப்பில் ஒரு நேரே அது ரொம்ப வித்தியாசமான கேள்வி அந்த அந்த வீடியோவும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போட்டவங்க எல்லாமே வந்து நல்ல கமெண்ட் இருந்தது யூடியூப்பில். சந்திரனை வந்து ஒளி இழக்கும்போது குரு வந்து அமாவாசை சந்திரனாக குரு பார்த்தா சந்திரன் ஒளியாயிடுறாருன்னு சொல்கிறீங்க, அப்போயே அந்த ஒளி நமக்கு தெரியலன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அருமையான கேள்வி, அதுக்கு எனக்கு பதில் தெரியலன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கே நமக்கே பதில், ஏன்னா இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டேன். அதான் உண்மை, நெகட்டிவ் கமெண்ட்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது, ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டேன். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு கேள்வி கேட்டால் யோசிப்பேன், யோசித்து அதுக்கான விடையை தேடுவேன். இப்பெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, விட தேடுறதுக்கு நேரமும் இல்லை. எல்லாருக்கும் வர்ற ஒரு சலிப்பு எனக்கும் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளும் எவ்வளோ இத்தனை வருஷக்களுக்காக யோசிச்சிட்டோம், கமர்ஷியலாக வர்றதோட பெரிய குறை இது, கமர்ஷியலாக நான் வந்துடக்கூடாது. ஆக அந்த ஒரு 7-8 வருஷமாக வந்ததில் எனக்கும் சிந்தனை தேக்கம் வந்து விட்டது. இந்த 7-8 வருஷமாக ஒரு புதிய ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏற்கனவே சொன்ன அரைச்சமாவைத்தான் திருப்பி திருப்ப அரைக்கிறேன். ஆக இந்த சுபத்துவம் அமைப்புகளில் முதல்ல வந்து பூரணச்சந்திரன், இரண்டாவது குரு. இங்கே சனி வந்துடும் இல்லையா, இங்கே சனி போர்டை ஜூம் பண்ண, இங்கே சனி. மூன்றாவதாக சுக்கிரன், தனித்த புதன், வளர்மதி, செவ்வாய், சூரியன், தேய்மதி, இந்த வரிசை புரிஞ்சுக்கிட்டா தான் போர்டை ஜூம் பண்ணுங்க. என்னை விட போர்டை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த அமைப்பை வந்து இதுவரைக்கும் எந்த கிளாஸ்லையும் நான் தெளிவாக விளக்கமாக சொல்லலை. அதுக்காக தான் அந்த 2 நாளும் முழுக்க முழுக்க இதுக்கு தான் செலவு பண்ண போகிறேன். இந்த அமைப்பு சுபத்துவம் சூட்சமவுலில், அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே உங்களை உஷார்படுத்திட்டேன். வழக்கமான குறிச்சுக்கிற வரிசைகள் இங்கே வராது, இது வித்தியாசமான வரிசை. முதன்மை பூரணச்சந்திரன், இறுதி அமாவாசை சந்திரன். ஏனென்னா அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டேன். ஆக இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிளாஸாக தான் இருக்கும். சுபத்துவத்தை எங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எங்கே வந்து இத்தனை கிரகங்களும் கூடுகின்றதோ, இப்போ இத்தனையும் நல்லவைகள் அப்படின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்போது சிறப்பான சுப ஒளியை கொண்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் அமைஞ்சு ஒருத்தர் பிறக்கும்போது அவர் வந்து இந்த கிளாஸுக்கு மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு வர தேவையில்லாத ரொம்ப ஹை லெவலில் இருப்பார். ரொம்ப ஹை லெவலில் ராயலாக இந்த ஹோட்டலோட ஓனர், பிறந்ததுலேருந்து லக்ஸரியாக அமையக்கூடிய விஷயங்கள், ஒரு ஸ்பைரல் கேலக்சியை போல வரிசை பரவலாக ஜாதக அமைப்பை கொண்டவர்னு சொல்லுவேன். அதாவது இருள் கிரகங்களான ராகு சனி இந்த ரெண்டோடையும் மற்ற கிரகங்கள் சேராமல். சரி, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சுபத்துவத்துடைய அமைப்பு என்ன, ஒரு பாப கிரகம் சுபரோடு சேரும்போது அந்த கிரகம் சுபத்துவம் அடையாது, ஒரு சுப கிரகம் பாப கிரகத்தோடு சேரும்போது அந்த சுப கிரகமே கெட்டு போகுது, பாபத்துவம் அடையுது. அப்போ ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜாதகத்தில் இந்த சுப கிரகங்கள் எந்த பாவகங்களோடு தொடர்பு கொள்கிறதோ, முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேற்கண்ட இந்த சுப கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு எந்த பாவகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறதோ, எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறதோ, அந்த பாவகங்களும் அந்த கிரகங்களும் அவனுக்கு நன்மையை மட்டும் செய்யும்.
புரியுதா? இதுதான் சுபத்துவம். அப்படியே நேர ஆப்போசிட்டா வந்துருங்க. இத்தனை கிரகங்களும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தேன். அதுதான் மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, பதில் சொல்லிட்டேன், புரியாதனால அதையே கேள்வியாக கேட்குறீங்க. இந்த சுப கிரகங்கள் மட்டும்னு அழுத்தினன்ல, எதுக்காக என்கிட்ட நீங்கள் கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்க தேவையே இருக்காது, சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஆனால் நீங்கள் கேட்கணும், கேட்குறத வச்சு தான் அடுத்த மூமெண்ட் இருக்கும். மட்டும்னு சொன்னது அதுக்காக தான். இந்த சுப கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த பாவகங்களோடு எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்கின்றதோ அந்த பாவகங்களும் அந்த கிரகங்களும் நன்மைகளை மட்டும் செய்யும். அப்படியே ஆப்போசிட், இந்த கிரகங்களும் இந்த அசுப கிரகங்கள் எந்த பாவகங்களோடு எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகின்றனவோ அவைகள் தீமைகளை மட்டும் செய்யும். அதுக்கு அடுத்து தான் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம், இவை இரண்டும் கலக்கும் போது நன்மைகளையும் தீமைகளையும் செய்யும். இதை தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கரெக்டா? எல்லோருக்கும் பூரண சந்திரன் அமைஞ்சிடறதில்ல. தசமி திதியில் வர்ற வளர்புரை சந்திரன் என்ன செய்வார்? அவ்வளோதான், விழுந்துக்குவீங்க இங்கே. கரெக்டா? இப்போ நான் வந்து எல்லா ஜாதகங்களையும் விளக்குறேன், நீங்களே கூட உதாரண ஜாதகங்கள் கொடுத்துருங்க. அதாவது ஹை லெவலில் இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகம் பார்ப்போம், லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகம் பார்ப்போம். ஆனால் இங்கே நமக்கு ஹை லெவலும் லோ லெவலும் கம்மி தான், கிட்டத்தட்ட 70% பேர் மிடில் தான் நம்ம. அப்போ அங்கே இந்த கிரகங்களும் கலக்கும் போது எல்லாருக்கும் நல்லவனும் கெட்டவனும் ஒன்றா அப்படியே தனித்தனியாக தான் இருந்ததுதான், பிரச்சனை இல்லையே. கலக்கும் போது தானே பிரச்சனைகள் வருது. இப்போ நான் அந்த பேசிக் சொன்னது புரிஞ்சுதா? சுபத்துவத்தின் அடையாளம் அப்படிங்கிறது இதுதான். திருப்பி நான் கேட்டால் நான் சொல்கிறத அப்படியே மனசில் பதிச்சுக்குங்க. இந்த சுப கிரகங்கள் எல்லோரும் நம்ம பூர்ணம் இதில் பிறந்துடுறதில்லை, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்துடுறதில்லை. அப்போ அஷ்டமி நவமியில் பிறந்தவர் பாதி, சதுர்த்திசியில் பிறந்தவர், திரையோதேசியில் பிறந்தவர். அப்போ அந்தந்தக்கான கணக்குகள் இருக்குன்னு அது அப்படியே மெதுவாக உள்ளே போவோம். ஒரே அடியாக அப்போ சொன்னால் புரியாது உங்களுக்கு. அப்போ இந்த சுப கிரகங்கள் எந்த பாவகங்களோடு எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகின்றனவோ அந்த பாவகங்களும் அந்த கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை மட்டும் செய்யும். சரி, இதில் அப்படியே இங்கே வந்துட்டார் சனி, இந்த டீம்லேருந்து அவர் அங்கே உள்ளே வந்துட்டார். அங்கே கலப்பு பலன்கள் இருக்கும், சனியுடைய இருள் தன்மைக்கு ஏற்ப. ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக சுபத்துவ கிளாஸே நடத்தலாம் நீங்கள், ஓகே? அப்போ தான் உங்களுக்கு லேசாக புரியும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? சுபர்கள் அசுபர்கள் வானில், சுபர்கள் எப்போது அதிக பொலிவுடன் இருக்கும் நிலையில் ஒரு மனிதன் பிறக்கிறானோ அவன் விஐபி. எத்தனை விஐபி ஜாதகத்தில் வேணாலும் அதை நான் காட்டுவேன்.